ஒபாமா வந்து இந்தியாவிற்கு வந்த செய்திகளும் அதைத் தொடர்ந்து நம்ம பத்திரிகையில் அடித்த கூத்துக்கள், ஒரு மூன்று நாளாக பார்த்தீங்கன்னா ஒரே மோடி புராணம்தான். இவரை போகிற ஒரு தலைவர் வருமா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தோம் என்றால், எந்த அளவிற்கு வந்து ஜால்ரா தட்ட முடியுமோ அந்த அளவிற்கு ஜால்ரா தட்டி ஒபாமா வந்ததை வந்து மோடி செய்த மிகப்பெரிய வரலாற்று சாதனை என்பது போல இவர்கள் வந்து செய்தியை வெளியிட்டார்கள். இதுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் பல சகோதரர்கள், நடுநிலையான சகோதரர்கள், இந்து மத சகோதரர்கள் போட்டுள்ள கமாண்டுகள்லாம் நம்ம படித்து பார்த்தோமே ஆனால், இவர் எந்த அளவுக்கு உலகளாவிய அளவில் ரொம்ப கேவலப்பட்டு நிற்கின்றார் என்ற செய்திகளை எல்லாம் நம்ம அறிந்து கொள்ள முடிகின்றது. முதல்ல வந்து ஒபாமா வர்றாரு, தலைநகரத்தில் 1500 கேமரா பொறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தியை போட்டவுடனே கமாண்டுகளை போட்டாங்க. 1500 சிசிடிவி கேமரா ஒபாமா வர்றதுனாலயா? அவர் அப்படிலாம் ஒன்றதையும் திருடிட்டு போயிட மாட்டாருங்க, இவர் மேலே இப்படி சந்தேக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கமாண்டுகள். அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு நம்ம சகோதரர்கள் சில பேர் போடுறாங்க, வர்றது ஒரு பெரிய கேடி, இங்கே இருக்கிறது அதை விட பெரிய ஆளு, ரெண்டு பேரும் சேர்ற இடத்துல 1500 கேமராலாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் சில செய்திகளை போடுகின்றார்கள். அப்ப இந்த மாதிரிலாம் செய்திகளை போட்ட நிலையில ஒபாமா வந்து இறங்குறாரு. வந்து இறங்கினா எந்தவித மரபும் பேணப்படவில்லை. இதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. ஒரு நாட்டினுடைய அதிபர் வர்றாருன்னா அவரை யார் வரவேற்கணும் என்பது வரைக்கும் ஒரு மரபை பேணி கொண்டு இருக்கின்றார்கள். இவர் என்ன செய்யறாருன்னா, எப்போ வருவாரோ வர காத்து கிடந்ததை போல இவரே ஓடி போறார். அந்த ஏரோப்ளேன் இறங்குற இடத்துக்கே ஓடி போய் விட்ட ஓடுதளத்தில் இறங்கி நின்றுனால நின்றுப்பாரு அவசரப்பட்டு. இவரை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து இறங்கணும்னே ஓடி போய் கட்டி பிடிக்கிறாரு. அப்போ வந்து இந்தியாவை வாழ வைக்கிறதுக்காக ஒருத்தவரை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீங்க வந்து பிச்சை போட்டீங்க என்ற ரீதியில இவருடைய செயல்பாடுகள் அமைந்திருப்பதை நாம பார்க்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த காஸ்டியூம், அதுதான் இப்ப ரொம்ப பரபரப்பு. நம்ம பத்திரிகையில் அடிக்கிற ஜாலராவை பாத்தீங்கன்னா, மோடி வந்து டிரெஸ் போட்டு அசத்திட்டாரு. அவர் போட்ட சட்டையை பார்த்து ஒபாமா உத்து உத்து பார்த்தாராம். சட்டையை திரும்ப அந்த லைவ் நிகழ்ச்சியிலே ஒபாமா அவர்கள் மோடியே உத்து உத்து பார்த்து கொண்டே இருந்தார். உத்து பார்க்க தான் செய்வாங்க. இருக்கக்கூடிய கூலிங்கான ஒரு நேரத்தில் யாராவது சன்கிளாஸ் போடுவாங்களா? அவனாவது ஒரு சன்கிளாஸை போட்டுக்கிட்டு என்ன இருட்டா இருக்குன்னு வேற பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட கேட்டாருன்னு வேற போட்டுக்கிருக்காங்க கமாண்டு. டே, நீ கருப்பு கண்ணாடி போட்டால் இருட்டாதான்ப்பா தெரியும் என்று பக்கத்தில் உள்ளவர்களும் சொல்லியிருக்கலாம். ஒரு பெரிய ஒரு தலையில் ஒன்று மாட்டியிருந்தார், அது ஏதோ ஒரு காட்டுவாசி மாதிரி தெரிகின்றது. அப்போ இப்படி ஒரு மஞ்சள் மாக்கான பிடிச்சி பிரதமராக உட்கார்ந்துட்டு வச்சிருக்காங்களான்னு கூட நினைச்சிருப்பார். அவர் திரும்ப திரும்ப உத்து உத்து பார்த்தாராம். உத்து உத்து பார்த்தாலும் செய்வார். இந்த மாதிரிலாம் தலையில் பாடம் படித்தார்களே, ஆனால் உத்து பார்க்காம வேற எப்படி பார்ப்பாங்க? அப்போ இப்படி தான் பார்ப்பார்கள். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சட்டையை பாருங்க. அதில் வந்து இந்த நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அப்படின்றத தங்க ஜரியிலேயே பேர் முதல்ல வந்து சந்திக்கும் பொழுது அதை பெருசாக கவனிக்கலை. எடுத்த போட்டோவை ஜூம் பண்ணி பார்த்தா என்னடா கோடு ஒன்று ஓடுது அப்படின்னு பார்த்தா அது கோடு கிடையாது, அவருடைய பேரு. அந்த சட்டையினுடைய மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா பெறுமானம் இருக்கும். அதுல வந்து அந்த தங்க ஜரியினுடைய ரேட்டு 3000 பவுண்டு, அது வந்து ஒரு 3 லட்சம் ரூபா என்று கணக்கை போட்டு, அது வந்து ஒரு லண்டன்ல இருந்து தயார் செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்திலிருந்து வாங்கப்பட்ட சட்டைகள், இந்த சட்டையினுடைய மதிப்பு மட்டுமே, ஒரு சட்டையினுடைய மதிப்பு மட்டுமே 10 லட்சம் ரூபா. எவன் பணம் இது? யார் பணம் இந்த பணம்லாம்? இந்த பணத்தை இப்படி வந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கான ஊழல் பேர்வழி, ஊழல் பெருச்சாளி என்று இவருடைய உண்மை முகத்தை தோலுரிக்க வேண்டிய பத்திரிகைகள் என்ன செய்கின்றார்கள்? அதை வந்து புகழ்ந்து பாத்தீங்களா, எப்படி பாத்தீங்களா, இப்படி உலகத்துல எவனாவது செய்வானா? ஒருத்தன் வந்து இப்ப நம்மள்ட்ட வந்து ஒருத்தையும் கொள்ளையடிச்சாங்க, இப்படி வச்சுக்கிறீங்க, நம்மள்ட்ட ஒருத்தையும் கொள்ளையடிச்சான் நம்ம பணத்தை, 1 லட்சம் ரூபா நம்ம வந்து மருந்து மாத்திரை வாங்குறதுக்காக எடுத்துட்டு போன பணத்தை கொள்ளையடிச்சிட்டான். கொள்ளையடிச்சிட்டு நம்ம காசுலயே வந்து ஒரு பெரிய கார் வாங்கி நம்ம முன்னாடி ஓட்டிட்டு போறான். பார்த்தீங்களா அவர் கார் ஓட்டுற ஸ்டைல பாத்தீங்களா, என்ன கலர் பாத்தீங்களா, அவரு அந்த ஸ்டேரிங்க பிடிக்கிற ஸ்டைல பாத்தீங்க, எவனாவது சொல்லுவானா? அப்படி சொல்றவன் எவனா இருப்பான்? ஏன்னா மக்கள் போன அம்புட்டும். ஒரு நாளைக்கு ஒரு சட்டம் இருந்தா பரவாயில்லைங்க, ஒரு சட்டம்ன்றதே அயோக்கியத்தனம். இதுல 3 சட்டம் 4 சட்டங்க ஒரு நாளைக்கு,
ஒபாமா வந்து காந்திக்கு வந்து அஞ்சலி செலுத்த போறாரு, ஆளை காணா பிரதமர் எங்க போனார் அப்படின்னு பார்த்தா அவர் சட்டம் மாத்த போயிட்டாரியா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது என்றால் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்? எதை எதையெல்லாம் வந்து போழ்ந்து தள்ள வேண்டும் என்று ஒரு விவஸ்தை கிடையாது அவங்களுக்கு. இப்படியா சால்ரா தட்டுவீங்க? தமிழில் பொங்கல் வாழ்த்து சொல்லி அசத்திய மோடி, தமிழ்ல பொங்கல் வாழ்த்து ஏதாவது வாழ்த்துன்னு அனுப்பி விட்டுருப்பான், தமிழ்ல மொழி பெயர்த்து போட்டிருப்பாங்க, அசத்தி விட்டார். சில மக்கள் எழுதியிருந்தாங்க, அப்ப இதையும் எழுதுங்கப்பா, தன்னுடைய மூக்கில் தன்னுடைய மூச்சை சரியாக இழுத்து விட்ட மோடி ஒரு சாதனை அப்படின்னு போடு, தன்னுடைய வாயில கரெக்டா தன்னுடைய உணவை அள்ளி திணித்து விட்ட மோடின்னு போடு, என்னத்தையாவது தன்னுடைய மூக்கு கண்ணாடியை தன்னுடைய மூக்கில் மாட்டி விட்ட மோடி, மாட்டி சாதனை புரிந்த மோடின்னு போடுவீங்களா? இதெல்லாம் ஒரு சாதனையா? தினமலர் நாளைக்கு அனையமா வந்து இந்த தலைப்பை போட்டாலும் போடுவாருன்னு எழுதியிருந்தாங்க. மோடி வந்து ஒபாமாவை இந்தியாவில் கக்கூஸ் போக வைத்து விட்டார், மிகப்பெரிய வரலாற்று சாதனை. இப்படிலாம் எழுதினாலும் எழுதுவீங்கப்பா என்று சொல்கின்றார்கள். எழுதினாலும் எழுதுவார்கள் இவர்கள். ஏன், நம்ம பணத்தை கொள்ளையடிச்சு இது ஊழலா இல்லையாங்க? ஒரு நாளைக்கு உடுத்தக்கூடிய ஒரு சர்ட்டனுடைய விலை 10 லட்சம் ரூபா என்றால் ஒரு நாளைக்கு 4 போட்டா 40 லட்சம் ரூபா. 3 நாள் இருந்தாரு, 3 நாளும் வந்து ஒவ்வொரு நாளும் கணக்கு பண்ணி பார்த்தா மொத்தத்துக்கு இப்ப 2 கோடி ரூபாய்க்கு மேல வருது. இவருடைய மொத்த சொத்தினுடைய மதிப்பே 2 கோடி ரூபா தான் இவர் எழுதி கொடுத்தது. இவர் வந்து தேர்தலில் போட்டிட்டாரே மோடி, அதுல மொத்தமே எழுதி கொடுத்ததே 2 கோடி ரூபா தான். நீ தான் உன்னை டீ விக்கிற கடையில இருந்து தான் நான் வந்திருக்கேன்னு வேற சொல்லிட்டேன். டீ கடை ஓனர் கிடையாது, டீ கடையில டீ ஆத்துனாலும் சொல்லிட்டேன், டீ பாய்னு வேற சொல்லிட்டேன். டீ பாய்க்கு எப்படி வந்து இத்தனை சட்டை இவ்வளவு உருவாக்கி சட்டை போடுறதுக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு? மக்கள் பணம் இல்லையா? மக்கள் பணத்தை சுரண்டி தின்னலையா? இது ஊழல் இல்லையா? இதுக்கு இவர் பதில் சொல்வார்களா? ஊழல் ஊழல் என்று பேசக்கூடியவர்கள் இதுல ஊழல் மிளிர்கின்றது. ஒபாமாவோட இருந்த இந்த 3 நாட்கள்ல எவ்வளவு தன்னுடைய அந்த காஸ்டியூமை மாத்தி காட்டினாரே, இது ஊழலாக தெரியவில்லை. யார் பணம் இது? மக்கள் பணம். மக்கள் பணத்தை சுரண்டி தின்று விட்டு இப்ப வந்து தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி இவர் காட்டிக் கொண்டிருக்கின்றார் என்றால் இதற்கெல்லாம் பிஜேபியினர் பதில் சொல்ல வேண்டும். தன்னை தூயவான் என்று காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மோடியும் இதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார். சரி, எல்லாம் போட்டீங்க, ட்ரெஸ் எல்லாம் பக்காவா பண்ணீங்க, அதை கூட கேள்வி பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஆளும் வந்து சட்டையில பேச்சு குத்துவாங்க, பேரையே சட்டையா போட்டால் இந்த ஆளா தான் இருக்கின்றார் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் எழுதினார்கள். சரி, எழுதினீங்கல்ல, கம்பீரத்தை செயல்பாட்டுல காட்டணும். செயல்பாட்டுல காட்டினீர்களா? ஒபாமா நிக்கிறாரு, இவர் இப்படி கையம் சொல்லுங்க ஏஜமா அப்படின்ற மாதிரி. அந்த போட்டோவை பார்த்தாலே 120 கோடி இந்தியர்களுடைய மானம் கப்பல் ஏறவில்லை, ஏரோப்ளேனில் ஏறிவிட்டது. எந்த அளவுக்கு நிற்கிறார் தெரியுமா மோடி? அந்த ஒபாமா முன்னாடி நிற்கிறாரு, அந்த போட்டோவை போட்டு மேற்கத்திய ஊடகங்கள் எல்லாம் காரி துப்புகின்றார்களே. ஒரு நாட்டினுடைய பிரதமர், ஒரு வல்லரசினுடைய அதிபர் முன்னாடி எப்படி நிற்கிறார் பாருங்க, கூனி கூறி இந்த அளவுக்கு கேவலப்பட்டு நிற்பார்களா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. அதுல போட்டு நம்ம மக்கள் பல பேர் கமாண்ட் போடுறாங்க, பல்வேறு விதமா கமாண்டுகள் ஓடுது. என்னப்பா என்னமோ கிறிஸ்துமஸுக்கு லீவ் விட மாட்டேன்னு சொன்னியாம்ல, இல்லை ஏஜமா அப்படின்ற மாதிரி இது ஒரு கமாண்டு. அதுக்கடுத்து என்னன்னா, என்னமோ வந்து கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து கூட சொல்ல மாட்டேன்னு சொன்னியாம்ல, இது போன்று அவரை கண்டிக்கிற மாதிரியான உள்ள செய்திகளை எல்லாம் போட்டு விட்டு, இல்லைங்க ஏஜமா யாரோ தப்பா சொல்லிட்டாங்க உங்கள்ட என்பது போன்று அவர்கள் வந்து கமெண்ட் கொடுக்கின்றார்கள். அதுல பெரிய கூத்து என்ன தெரியுமா? ஒபாமாவுடைய பொண்டாட்டிக்கு 100 புடவை பட்டு புடவை இவர் பரிசு கொடுக்கிறாராம். அது கேக்குறாங்க, ஓ முன்னாடி 1 புடவை வாங்கி கொடுத்தியா? ஓ முன்னாடி 1 புடவைக்கு வக்கு இல்லாம அழிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில நீ ஒபாமா பொண்டாட்டிக்கு 100 புடவை வாங்கி கொடுக்கிறியப்ப, அதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி ஒபாமா அதை கண்டிக்கிற மாதிரி. ஏன்பா நீ அமெரிக்கா வந்திருக்கப்ப நான் உன்ட்ட என்ன சொன்னேன், பொண்டாட்டி புள்ளைய பாத்துக்கோ, பொண்டாட்டிக்கு வந்து பட்டு புடவை வாங்கி கொடுன்னு சொன்னேன், ஏன் முன்னாடிக்கே வாங்கி கொடுத்துருக்கேன் நீனு, அது ஓ முன்னாடிக்கு சொன்னப்பா, ஏன் முன்னாடிக்கு வாங்கி கொடுக்குற உனக்கு எவ்வளவு திமுரு என்று சொல்லி ஒபாமா வந்து அவரை கண்டிக்கிற மாதிரி. சரிங்க ஏஜமா அப்படின்னு அவர் கேட்கிற மாதிரி இப்படி செய்திகள் போட்டு கொண்டிருக்கின்றார்களே. அதான் ஒபாமா பேசுறப்ப சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து மனைவி மக்களோட எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்க வேண்டும், மனைவியை மதிக்க வேண்டும். ஆகா என்னடா அது, இதுக்குத்தான் இந்த ஆள் அமெரிக்கால இருந்து கூப்பிட்டோமா, நம்மளை இப்படி தூக்கி போட்டு மிதிக்கிறாரே என்று சொல்லி கூட அவர் நினைத்திருப்பார் மோடி. அதுதான் நிலைமை. எந்த அளவிற்கு என்றால் இவருடைய இந்த பில்டப்புகளுக்கு ஒரு அளவே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இது கேவலப்பட்டு நிக்கிறாரு. இதுல கம்பீரத்தை நீங்க காட்டினீங்களா?
இவ்வளவு டிரஸ் போட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்க சட்டை போட்டு அங்க போய் கூனி குறி நின்னு என்ன பிரயோஜனம்? இல்ல தலைக்கு தலப்பாக ஓகே, கண்ணுக்கு சன்கிளாஸ் ஓகே, மேல போடுற சூட்டு வந்து 10 லட்சம் ரூபாய் ஓகே, எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கா? எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு மோடிஜி. கோவணத்தை விட்டீங்களே, அதை கட்டலையே, கீழே உள்ள ஐட்டம் தானே முக்கியம். நீங்க வந்து மறைக்க வேண்டியதை மறைக்காம தலப்பா கட்டி என்ன பிரயோஜனம்? இதுதான் இங்க நடந்து இருக்கின்றது. என்ன நீங்க வந்து சாதனை புடிச்சீங்க, ஒபாமாவை கூப்பிட்டீங்க, என்ன நீங்க சாதனை படைச்சீங்க? ஒரு சாதனையும் படைக்கல. மிகப்பெரிய பின்னடைவு தான் ஏற்பட்டு இருக்கின்றது இந்தியாவிற்கு. எப்படிப்பட்ட பின்னடைவு தெரியுமா? அணுசக்தி ஒப்பந்த சிக்கல் தீர்ந்தது, மோடி சாதனை, அப்படி இப்படின்னு எல்லாம் எழுதுறாங்களே. இதே இதான் மன்மோகன் சிங் வந்து போட்டாரு. அப்ப வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று கத்தியவர்கள் இவர்கள், இந்த பிஜேபியினர். அப்படிப்பட்டவர்கள் அதே ஒபாமாவையே கூப்பிட்டு அவர்கள் முன்னாடி அணுசக்தி ஒப்பந்தம் போடுகின்றார்கள் என்றால் எவ்வளவு பெரிய கூத்து பாத்தீங்களா? இதை யாராவது எந்த பத்திரிகையாவது இதை கேட்டார்களா? அதோடு மட்டுமில்லாம எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு விஷயத்த கையெழுத்து போட்டிருக்காரு தெரியுமா? எவ்வளவு ஒரு பாரதூரமான விஷயம் ஒப்பந்தம் ஆயிருக்கு தெரியுமா? அதாவது வந்து அணுசக்தி ஒப்பந்தம் என்ற பேர்ல இங்கே அணு உலையை உருவாக்கினால், இந்தியாவில் அணு உலையை உருவாக்குறாங்க, அணு உலை ஒரு வேலைக்கு வெடிச்சு அதுல பாதிப்பு ஏற்பட்டால் அதுல ஏற்படுற பாதிப்புக்கு நயா பைசா அமெரிக்கா தரமாட்டான், எல்லாம் இந்தியா தான் கொடுக்கணும். இதுதான் ஒப்பந்தம். இதுக்கு தான் அவர் மறுத்தாரு மன்மோகன். அவரை மோசமானவர் ஆக்கிட்டு இவரை நல்லவர் ஆக்கிட்டாங்க. ஏற்கனவே பாடம் படிச்சிருக்கோமா இல்லையா? யூனியன் கார்பைடு என்ற அந்த நிறுவனம் போபால்ல உள்ள அந்த விஷவாயு வெளியாச்சே, அந்த இதுல எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் மரணித்தார்கள். இன்றுளவும் குழந்தைகள் ஊனமோடு பிறந்து கொண்டிருக்கின்றார்களே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த யூனியன் கார்பைடு அமெரிக்காவினுடைய நிறுவனம், அந்த நிறுவனம் இங்க கொண்டு வந்து போட்டான். இங்க பாதிப்பு ஏற்பட்டதுக்கு இதுவரைக்கும் நயா பைசா தரல அவன். அதனுடைய ஓனர் ஆண்டர்சன் தப்பி ஓடுனா.